அப்போ ஏவோட எந்த மெய்யெழுத்து சேர்ந்தாலும் ஏவோட ஓசைதான் வரும். அப்போ வந்து அதை எப்படி ஐடென்டிஃபைடு பண்ணுறது அப்படின்னா, ஒற்றை கொம்பு அப்படிங்கிற அந்த ஒரு வடிவத்தை தான் ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இச்சோட ஏ சேருது அப்படின்னா, அப்போ அது எப்படி நம்ம ரீட் பண்ணோம்னா கே அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை வந்து வாசிக்கணும். சரி, இப்போ அடுத்தது எயித்து கண்டிஷன் என்னென்னா, எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஏங்கிற ஒரு நெடில் உயிரோடத்தோடு கலக்கும் போது அதோட ஐடென்டிஃபிகேஷன், அதோட வடிவத்தை வச்சு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை ரெட்டை கொம்புன்னு சொல்லுவாங்க. சி போட்டு மேலே ஒரு சுழி, கீழே ஒரு சுழி, பழைய காலத்து டெலிஃபோன் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஏவோட சேரும்போது என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் சிம்பிள் வந்து இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னோட ஏ சேரும்போது என்னது, இன்னோட ஏ சேரும்போது என்னது, இந்த நேங்கிற நமக்கு இந்த ஓசை வந்து கிடைக்கும்னு ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ 9th ஒன் நான் இங்கே எழுதுறேன். 9, 10, 11, 12, அதாவது அவ்வளோதான். இந்த 4 points தான், இந்த 4 points பார்த்துட்டு அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது ஏ முடிச்சாச்சு, அடுத்தது ஐ. அப்போது எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஐயோட சேரும் போது அதோட வடிவ அமைப்பை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த குடை மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கும், இந்த குடை மாதிரி வந்திருக்க ஒரு வடிவம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட மெய்யெழுத்து எதோட தான் சேர்ந்திருக்கும், ஐயோட தான் அதில் கண்டிப்பாக வந்து சேர்ந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இச்சு இச்சு வேணாம் இல்லு சேர்க்கலாமே. அப்போ இல் இல்லுன்னு இப்படி ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இல்லுங்கிற எழுத்து கண்டிப்பாக ஐயோட சேர்ந்துருக்கு. அப்போ அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும், இல்லை இல்லை இல் ஐ, இல்லு கூட்டல் ஐ, லை. அப்போ லைன்னு உச்சரிக்கணும். ஈஸியாக இருக்கா இப்போ நான் சொல்லி கொடுக்கறது, ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி, அடுத்தது பாருங்கள், ஓ. சரி, இப்போ இது ஓ. இப்போ இந்த ஓவோட எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஓவோட கலக்கும் போது அதோட வடிவத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அதே ஒற்றை கொம்பு வரும், ஆனால் கடைசியில் ஒரு துணைக்கால் வரும். இந்த நடுவில் என்ன எழுத்து வரும்னா, எந்த மெய்யெழுத்து இருக்கோ அதோட எழுத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இட்டுனா அதுக்கு டா வரும், ஓகேவா? இல்லை இதுக்கு வந்து லானா இந்த இடத்துல வந்து என்ன வரும், லா வரும். ஸோ எந்த இல்லைனா லா வரும். ஸோ எந்த ஒரு மெய்யெழுத்தோ அதுக்கான கரஸ்பாண்டிங்கில் இங்கே எழுத்து வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி. அப்போது ஓ எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஓவோட சேர்ந்துருக்கு அப்படின்னா, அதோட வடிவத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒற்றை கொம்பு இருக்கும், கடைசியில் ஒரு துணைக்கால் இருக்கும். எந்த மெய்யெழுத்தில் கலந்துருக்குங்கிறத நம்ம இதை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஓகே, சரி, அடுத்தது ஓ. ஓவோட அப்போ எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஓ அப்படிங்கிற ஒரு நெடில் உயிரோடத்தில் கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து இதை வடிவத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்னா, ரொம்ப ஈஸி. இதுவும் இது ரெட்டை கொம்பு, அந்த டெலிஃபோன் மாதிரி சிம்பிள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை போட்டுட்டு கடைசியில் இதுக்கும் ஒரு துணைக்கால் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓ அப்படிங்கிற சத்தத்தில் தான் இது முடியணும். இப்போ இந்த நடுவில் லெட்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இல்லை இவ் இருக்குது, இல்லை வந்து இதில் வந்து இச்சு இருக்குது அப்படின்னா, இப்போ எங்கள் இடத்துல வா இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னது, இவ் கூட்டல் ஓ ஓ, இல்லை இந்த இடத்துல இச்சு இருக்குது அப்படின்னா இச்சு கூட்டல் ஓ சோ, இந்த மாதிரி நம்ம வந்து ஓசையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். கடைசியாக அவ்வோட சத்தத்தில் தான் முடியும், எந்த இந்த எழுத்து அவ்வோட சத்தத்தில் தான் முடியுது அப்படிங்கிறத எப்படி இதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸி. ஒற்றை கொம்பு, இது வந்து ஒற்றை கொம்பு, ஓக்கும் இருக்குது ஏக்கும் இருக்குது. சரி, ஆனால் கடைசியில் இந்த அவுக்கு வர துணைக்காலோடு தான் இந்த எல்லா லெட்டரும் முடிஞ்சிருக்கும். அவுக்கு நம்ம போடுற அதே துணைக்காலோடு தான் இந்த லெட்டரும் முடிஞ்சிருக்கும். அப்போ ஈஸியாக ரெஃபரன்ஸ் பண்ணலாம். இது வந்து என்னது, அவ்வோட சத்தத்தில் தான் வந்து முடியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இத்தோட சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இத்தோட அவ்வு சேரும் போது தவ் அப்படிங்கிற எழுத்தோட அந்த சத்தத்தில் தான் வரும். அப்போ இதை வந்து பார்த்தோன்னே தவ் அப்படின்னு நம்ம ஈஸியாக அதை படிக்கலாம். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான 12 points. இதை விட யாரும் ஈஸியாக எனக்கு தமிழ் சொல்லித்தரு நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப இந்த 12 points நம்மளால் ஈஸியாக புக்கு படிக்க முடியும், நியூஸ் பேப்பர் படிக்க முடியும், இன்விடேஷன்ஸ் படிக்க முடியும், எல்லாமே நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். வெறும் இந்த 12 points உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளையிலேருந்து உங்களால் ஈஸியாக, நான் சொல்கிறேன் ஈஸியாக வந்து உங்களால் எந்த புக் தமிழ் புக்ஸையும் எடுத்து ஈஸியாக படிக்க முடியும். வெறும் 12 points தான். இந்த 12 points வந்து இன்றைக்கி நீங்கள் தமிழ் படிச்சுடுவீங்க. இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஆளை வந்து சேருது அப்படின்னா கண்டிப்பாக ஆவோட ஓசையில் தான் முடியும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. அப்போ அந்த ஐடென்டிஃபிகேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த அதே மெய்யெழுத்து மேலே புள்ளி இல்லாமல் வந்ததுன்னா அது ஆ சத்தத்தில் தான் முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு மெய்யெழுத்தும் அதை மேலே புள்ளி இல்லாமல் அதே எழுத்தோடு வந்துச்சுன்னா அது ஆ சத்தத்தில் தான் முடியும். அப்போ ஆளை தான் சேருது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அதே புள்ளி இல்லாத எழுத்து பக்கத்தில் துணைக்காலோடு வந்துச்சு அப்படின்னா அது அந்த கரஸ்பாண்டிங் மெய்யெழுத்தோட கொடுத்துருக்க மெய்யெழுத்தோட ஆ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தோடு தான் சேரணும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏதோ எந்த ஒரு எழுத்தாக இருக்கலாம், எந்த ஒரு எழுத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு கொக்கி வந்தது அப்படின்னா அந்த பழைய காலத்து கூட இருக்கலையா இப்படி ஒரு இப்படி வந்திருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு வடிவம். ஸோ ஒரு கொக்கி வந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த கரஸ்பாண்டிங் மெய்யெழுத்து, இங்கே இங்கே நான் கிக்கு எடுத்திருக்கேன் இல்லை இச்சோ ஏதோ ஒன்று, எந்த மெய்யெழுத்தாக இருந்தாலும் ஈயோட தான் சேர்ந்துருக்கும். இது தேர்ட் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், புள்ளி இல்லாமல் அதே மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா ஆவோட சேருது, அதே மெய்யெழுத்து பக்கத்தில் துணைக்கால் இருந்துச்சுன்னா ஆவோட சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். தேர்ட் பாயிண்ட், கொக்கி வந்திருக்கு அப்படின்னா அந்த மெய்யெழுத்து ஈயோட சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே கொக்கி இன்னும் வேறு வடிவத்தில் இந்த மாதிரி ஒரு இன்னும் ஒரு டீப்பு சுழியோடு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மெய்யெழுத்து ஈயோட சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி ஒரு எழுத்து இருக்குது உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது அப்போ ஈயோட தான் சேர்ந்துருக்கும். அப்போ இதோட எழுத்து என்னது, இச்சு. அப்போ இச்சோட ஈ சேரும் போது சீனு, இது ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். இது இந்த டேபிளில் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, இதை வச்சே நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். சரி, அடுத்தது இப்போ ஊ பாருங்கள். இப்போ ஊவில் வந்து ரெண்டு வடிவம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு வடிவம் கீழே கோடு வந்திருக்கும், இன்னொரு வடிவம் அந்த கோடையே மறுபடியும் மேலே தூக்கிட்டு போயிருப்பாங்க. இதுதான் வந்து ஊவோட வடிவம். இந்த வடிவத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த மெய்யெழுத்தோட ஊ சேர்ந்துருக்கு அப்படிங்கிற இந்த ஐடென்டிஃபிகேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது ஊ. அப்போது ஊ வந்திருக்குன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஊக்கு யூஸ் பண்ண அதே லெட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பக்கத்தில் என்ன பண்ணணும், இது நீண்ட ஒரு நெடிய ஓசை உடைய ஒரு நெடில் எடுத்தா இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு துணைக்கால் வந்து போட்டிருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டிருக்காங்கன்னா அப்போ இது ஊவில் கிடையாது, ஊ அப்படிங்கிற நெடிலோட கலந்துருக்கு, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட இன்னொரு வடிவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுழி இருந்திருக்கும், நம்ம ஈக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சுழி இருக்கும், அதனாலுமே நம்ம ஊன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது சிக்ஸ்த் பாயிண்ட். செவன்த் பாயிண்ட் பாருங்கள், எந்த மெய்யெழுத்து ஏவோட கலந்துருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு எழுத்து இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க, இதோட உச்சரிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இது எழுத்து தெரியாது, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஒற்றை கொம்பு எழுத்து, ஒற்றை கொம்பு வார்த்தை ஆரம்பத்தில் வந்திருக்கு ஓகேவா. ஸோ அப்போ ஆரம்பத்தில் வந்திருக்குன்னா அப்போ எந்த மெய்யெழுத்தோ இங்கே கொடுத்துருக்க மெய்யெழுத்து கண்டிப்பாக ஏழு தான் சேர்ந்துருக்கு. அப்போ ஈயும் ஏவும் சேர்ந்தால் என்ன சத்தமோ அதோட சத்தம் தான் இதுவும், ஈ கூட்டல் ஏ, இஏ இஏ ஏ, ஏவோட சவுண்ட் வந்துருச்சா, ரொம்ப சிம்பிளாக, வெரி குட். சரி, அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஏவோட இந்த மெய்யெழுத்து ஏவோட தான் சேர்ந்துருக்குங்கிறத எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த ரெட்டை கொம்பு வடிவத்தை வச்சு தான் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிப்பீங்க. இப்போ இந்த ரெட்டை கொம்பு வடிவத்தை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்தோட அந்த மெய்யெழுத்து தான் கலந்துருக்கு, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்தோட ஏ சேரும் போது என்ன சவுண்டு கேட்குது, நே அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்குது. அதே மாதிரி தமிழை வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு சில இடத்துல நிறைய சில இடத்துலலாம் ஓரளவுக்கு நிறைய இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துருக்கும். என்னடா இவங்க சில வார்த்தையை வந்து இந்துன்னு சொல்கிறாங்க, சில இடத்துல அது வந்து இன்னுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்க முடியாது. இதுக்கான தெளிவான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வாசிக்க வாசிக்க தான் வந்து எந்த இடத்துல நே யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல இந்துன்னு அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களாலே புரிஞ்சிக்க முடியும். இப்போ நிறைய புத்தகத்தங்களையோ இல்லை நிறைய நியூஸ் பேப்பரையோ இல்லை நிறைய தமிழ் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் படிக்கும் போது தான் அந்த எழுத்தோடு விளையாடணும். அந்த எழுத்தோடு நீங்கள் விளையாடும் போது எழுத்தோடு நீங்கள் பழக பழக தான் ஸோ எந்த இடத்துல இந்து எந்த இடத்துல நானும் அதை வந்து மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி இஞ்சையும் அது ஞானப்பழம் அப்படிங்கிறதுக்கு அதே இஞ்சி தான் வரும் இல்லையா. அப்போ இஞ்சு கூட்டல் ஆ சேரும் போது
இஞ்சா இஞ்சா நம்ம சொல்லுவோம். ஆனால் அது நம்ம ஞானப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நா அப்படின்னு நல்லா என்ன சொல்கிறது, அந்த உள்ள நாக்கில் இருந்து மூக்கு சத்தத்துலேருந்து நம்ம சொல்லுவோம் இங்கே இங்கா ஞானப்பழம் அப்படின்னு நம்ம வந்து ஞானப்பழம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ அது வந்து அது நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் சரியா. ஸோ சில வார்த்தைகள் நீங்கள் படிக்க படிக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எனக்கு சொல்லும் போது ஞாபகப்படுத்தணும்னு தோணுச்சு படுத்திட்டேன். ஸோ அடுத்தது 9th பாயிண்ட் பாருங்கள். எந்த மெய்யெழுத்தும் இதோட ஐயில் தான் சேர்ந்துருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படி ஒரு குடை வடிவத்தில் இருக்குது. அப்போ இப்போ குடை வடிவத்தில் இது ஒரு இருக்குங்க சரியா. இப்போ ஏதோ ஒரு குடை வடிவத்தில் இருக்குது. அப்போ இது இல்லோட தான் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா வந்து இது குடை வடிவத்தில் இருக்குது. அப்போ இதோட மெய்யெழுத்து கண்டிப்பாக இதோட ஐயோட தான் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரி. இப்போ அடுத்தது இந்த மெய்யெழுத்து இப்போ இல்லைன்னு இருக்குது. இப்போ இந்த மெய்யெழுத்து ஓவோட தான் சேருது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒற்றை கொம்பு தான் வரும். ஏக்கு மாதிரி ஏ இதுக்கும் ஒற்றை கொம்பு தான் வரும். ஆனால் லாஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னா துணைக்கால் வந்து வரும். லாஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னா துணைக்கால் வந்து லாஸ்ட்டில் வரும். அப்போ வந்து இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மெய்யெழுத்து வந்து இந்த ஓங்கிற உயிரெழுத்தில் வந்து சேர்ந்துருக்கு சரி. இப்போ அதுவே ஓங்கிற நெடுலெழுத்தோடு சேரும் போது அதோட உச்சரிப்பு அதோட உருவா வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா அதே ரெட்டை கொம்பு தான் இருக்கும். ஏக்கு வர அதே ரெட்டை கொம்பு தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் வந்து துணைக்கால் வந்து இருக்கும் சரியா. இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த எழுத்து ஓவோட சேர்ந்துருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 12th லாஸ்ட் பாயிண்ட்டு இந்த மெய்யெழுத்து இந்த அவ்வோட தான் சேர்ந்துருக்கு. அப்போ அவு சத்தத்தில் தான் இது முடியும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எந்த வடிவமைப்பை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த அவ்வுக்கு யூஸ் பண்ணுற இதே துணைக்காலை இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட்டில். ஸோ அப்படி வந்ததுன்னா இந்த கரஸ்பாண்டிங் மெய்யெழுத்து இந்த அவ்வுங்கிற உயிரெழுத்தோட தான் கலந்துருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க சிம்பிள் 12 ஸ்டெப் ஒன்லி 12 ஸ்டெப் 12 ஸ்டெப்ஸில் தமிழ் நம்ம படிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ இதை எப்படி வந்து ஒரு மேக்ஸாக இருக்கட்டும் ஒரு இங்கிலீஷாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருக்கட்டும் ஒரு சயின்ஸாக இருக்கட்டும் ஒரு சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாடி பார்ட்ஸ் சொல்லித்தருவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஸோ எதுக்கு நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து படிக்கணும்? டேரெக்டாக ஒரு கிட்னியை படிக்கலாம்ல. இங்கே ஒரு லெஃப்ட் கிட்னி இருக்குது ரைட் கிட்னி இருக்குது இதில் ஒரு யூரின் என்ன சொல்கிறது ஒரு யூரின் டியூப் இருக்குது இதில் ஒரு பாஸ் ஆகும் யூரின் பேக்ல ஸ்டோர் இப்படின்னு நம்ம டேரெக்டாக ஒரு கிட்னியை பற்றி படிக்கலாம். ஒரு காக்ரோச் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ஆன்டனா இருக்குது அப்படின்னு டேரெக்டாக நம்ம ஒரு காக்ரோச் பற்றி படிக்கலாம். எதுக்கு வந்து ஐஸ் நமக்கு ஒரு ஐஸ் இருக்கு நோஸ் இருக்கு நமக்கு தெரியுமே எதுக்கு அதை பேசிக் படிக்கணும் அப்படின்னா பேசிக் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். எந்த சப்ஜெக்ட் இதுலேருந்து எது என்ன சொல்ல வரேன் ஏன்னா இவங்க தமிழ் எடுக்கிறாங்க டக்குன்னு இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸ் போகிறாங்கன்னா எந்த ஒரு பாடமாக இருக்கட்டும் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும் ஸோ அதுக்கு பேசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டஸ்ட்ரிக்கே வேலைக்கு போகிறீங்கன்னா இந்த மிஷினரியை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் நீங்கள் ஒரு டிப்ளமாவாக இருக்கட்டும் ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது ஃபுல்லாக அந்த மெஷினையே நீங்கள் வந்து பண்ணுற அளவுக்குலாம் படிச்சிருக்க முடியாது பேசிக் ஒரு பேசிக். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் இருக்கிற மாதிரியே நம்ம தமிழுக்கும் ஒரு பேசிக் வந்து இருக்குது. இந்த பேசிக்கை வந்து நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு 12 பாயிண்ட்ஸில் கொண்டு வந்திருக்கேன். சீரியஸாக ஒரு ஈஸியான ஒரு 12 பாயிண்ட்ஸில் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 12 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் ஷுவர். இப்போ இன்றைக்கி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுட்டு ஒரு புக்கை எடுத்து படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அப்போ நாளடைவில் இன்னும் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இப்போ இந்த 12 ஸ்டெப்ஸை பார்த்தாச்சு இப்போ பேசிக் பார்த்தாச்சு. அப்போது இந்த பேசிக்கு எதுக்காக படிக்கிறோன்னா இப்போ எழுத்து வடிவத்தில் இருக்கிறத சொல்லாக மாற்றணும். அப்போ இது சொல்லுக்காக தான் படிக்கிறோம். சொல் அப்படின்னா என்னென்னா இப்போ வேர்ட்ஸ்னால் என்ன நம்ம இப்போ இங்கிலீஷில் தெரியும் இல்லையா மோர் தென் ஒன் லெட்டர் இஸ் கால்டு வேர்ட்ஸ். அதே மாதிரி சொல்லுனா என்ன அப்படின்னா சாரி சொல்லுனா என்ன அப்படின்னா ஓர் எழுத்தோ ஈர் எழுத்தோ வந்து சேரும் போது ஒரு சொல் உருவாகுது. ஆனால் தமிழில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் லாங்குவேஜுங்கிறதுனால மற்ற மொழியில் எனக்கு இருக்கா என்னன்னு தெரியல நான் இங்கிலீஷை மட்டும் யோசிச்சுட்டு சொல்கிறேன். இங்கிலீஷில் இல்லாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. என்ன இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லெட்டர்ஸ் வந்து படிக்கிறோம் ஏபிசிடி நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அடுத்தது வேர்ட்ஸாக மாற்றுறீங்க 2 லெட்டர் வேர்ட்ஸ் 3 லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு மாற்றுறீங்க. ஆனால் 1 லெட்டர் வேர்டுன்னு நீங்கள் மாற்றிருக்கீங்களா? 1 லெட்டர் வேர்டு எனக்கு தெரிஞ்சு மேபி ஏ இருக்கலாம். உங்கள் சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏவாக இருக்கலாம். இட்ஸ் அ குட் கிளைமேட் டே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்.
ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு எழுத்தாக இருக்கும். ஆனால் தமிழ் வந்து எப்படி ஒரு அற்புதமான ஒரு லாங்குவேஜ்னு பாருங்கள். இதில் வந்து ஒரே எழுத்து, ஆனால் அதுக்கான பொருள் ரொம்ப பெரிய அளவில் வந்து இருக்குது. அப்போது தமிழை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக நம்ம வந்து இந்த டூ லெட்டர் வார்த்தை, த்ரீ லெட்டர் வரலாம் இங்கிலீஷில் நம்ம நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இங்கேயும் இரண்டு வார்த்தை, மூன்று வார்த்தை, நான்கு வார்த்தையெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் அதில் பீடா தான் வந்து ஒரு ஸ்பெஷலுங்கிற மாதிரி ஒரு பஞ்ச் கொடுக்குற மாதிரி. இதுக்கு என்ன பஞ்சுனா ஒரே சொல் தான், ஒரே சொல்லுக்கு கூட இங்கே வந்து பொருள் வந்து இருக்குது. இந்த இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே லெட்டர் ஏக்கு மட்டும் கிடையாது, ஏங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, நிறைய தனி ஒரு எழுத்துக்கு கூட நிறைய மீனிங் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் அடுத்த கட்டமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாமா?